ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒரு வித்தியாசமான கொழுக்கட்டை ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னாக்க, கேப்பை மாவை வச்சு ஈஸியாக வீட்டிலே எப்படி பால் கொழுக்கட்டை செய்கிறது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை, அந்த ரெசிபி வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நல்லா சூடு தண்ணியில் பிசைஞ்சோம்னா தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கேப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். நம்ம சும்மா நார்மலாக பயன்படுத்துகிற டீ குடிக்கிற டம்ளரில் தான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப டைம் எடுக்காது. நம்மளுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம வறுத்து எடுத்துடலாம். அது வறுத்தாலே நல்ல ஒரு மணம் வரும். கையில் தொட்டு பார்த்தோம்னா சூடு வந்திருக்கும் மாவு. அந்தளவுக்கு வறுத்துக்கங்க. இப்போ மாவு வறுபட்டுருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுறணும் இந்த மாவை. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். அதுக்காக நெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம சுட வச்சோம்ல அந்த தண்ணியை ஊற்றிட்டு லேஸ் லேஸாக பிசைஞ்சு இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். இந்த சூடு தண்ணியை நல்லா ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலில் வந்து நிறைய கொழுக்கட்டை வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. பீட்ரூட் கொழுக்கட்டை, பொட்டட்டோ கொழுக்கட்டை, அப்புறம் மசாலா பூரண கொழுக்கட்டை, இனிப்பு பூரண கொழுக்கட்டை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாத்தோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க அதை பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாவை வந்து நல்லா லேஸ் லேஸாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு. நம்ம வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சதுனால நல்லாயிருக்கும் மாவு. இப்போ அந்த மாவை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன இதுவாக உருட்டி எடுத்துக்கணும். பால் கொழுக்கட்டைக்கு நம்ம ரவுண்டாக வேணாலும் உருட்டிக்கலாம், நீளமாக வேணாலும் உருட்டிக்கலாம். எங்கள் அம்மா வந்து நீளமாக தான் உருட்டுவாங்க, அதனால் நானும் நீளமாகவே தான் உருட்டுறேன். இந்த மாதிரி நீள நீளமாக உருட்டி எல்லா மாவையும் நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக்கிட்டு அதை வந்து கையில் வச்சு இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா நீளமாக அழகாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ அது இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு நான் வந்து அடுப்பத்தை வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடு வரணும். சூடு வர்றப்ப 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அதில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய்க்கு பதிலாக நம்ம எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றிட்டு அதை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம வச்சுருக்க உருண்டையை வந்து அப்படி கொட்டிடாமல் ஒன்றொன்னா கையில் எடுத்து எடுத்து போட போட நம்ம போடுற அந்த உருண்டைகள் வந்து வெந்து அது வந்து ஒன்றோட ஒன்று சேராமல் இருக்கும். அதுக்காக தான் ஒன்றொன்னா அஞ்சாறாக எடுத்து எடுத்து கையில் எடுத்து எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நம்ம வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு. இப்போ பாருங்கள், எல்லா உருண்டைகளையும் சேர்த்தாச்சு. நம்ம வந்து உருண்டையெல்லாம் போட்ட உடனே கரண்டி வச்சு கிண்டிடக்கூடாது. அப்படி கிண்டணும்னா அந்த கொழுக்கட்டையெல்லாம் உடஞ்சி போயிடும் நம்மளுக்கு. அப்படி மாவாக போயிடும். அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அந்த வடிவத்தில் இருக்காது. அதனால் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு இப்போ பாருங்கள் கிண்டியாச்சு. இப்போ எவ்வளோ தனித்தனியாக ஒத்தையாக அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். எடுத்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. நல்லா நம்மளுக்கு அந்த வடிவத்தில் இருக்குது. நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் உடனே கரண்டியை போட்டு கிண்டினீங்கன்னா இந்த மாதிரி வராது. இப்போ இதை வந்து ஒரு 10-15 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 15 நிமிஷம் ஆச்சு. அப்போ தான் அந்த மாவா இல்லாமல் அது வந்து நல்லா ஒரு சாஃப்டான பதத்துக்கு வெந்து வரும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு பாருங்கள், எந்தளவு சூப்பராக வெந்து வந்திருக்குதுன்னுட்டு. இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஸ்பூனை வச்சு அந்த கொழுக்கட்டை ஒன்று வந்து நசுக்கி பார்த்தோன்னாக்க, அது வந்து நசுந்துச்சுனாக்க, மாவு இல்லாமல் இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா கை வச்சு கூட நம்ம வந்து அமுக்கி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி பாகு வந்து எப்போவுமே நான் ஃப்ரிட்ஜில் வந்து காய்ச்சி வச்சுருப்பேன், வெள்ளைப்பாகு. ஏன்னா நான் வந்து டீ பாலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக. அதனால் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளமெல்லாம் பாகு காய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்பப்போ வேணுமோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம அந்த நேரத்தில் யூஸ் பண்ணுறத விட. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜீனி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளம்னாக்க நீங்கள் வந்து ஒரு 2 அச்சோ 3 அச்சோ எடுத்துகிட்டு அதை பாகு காய்ச்சி நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. நான் வடிகட்டி தான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். இப்போ அந்த வெள்ளைப்பாகு வந்து 1 கரண்டி சேர்த்தேன், அது பத்தலை. அதனால் அப்புறம் ஒரு 2 கரண்டி சேர்த்தேன். மொத்தத்தில் இப்போ அதில் 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பாகு சேர்த்துருக்கேன் நான். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்க்குறேன். பச்சை பால் தான், ஃபுல் ஃபேட் பால் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். காய்ச்சாத பச்சை பால் 1/2 டம்ளர், 1 டம்ளர் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். ஏலக்காய் பவுடர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து வெள்ளம் வந்து பால் காய்ச்சியிலே கூட 2-3 ஏலக்காயை வந்து நச்சு போட்டு கூட நம்ம வந்து பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
அதுக்காக தேங்காய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கால் கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா வற்றி வந்துருச்சு நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் வச்சதெல்லாம். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்தளவுக்கு இருந்தாலே போதுமானது. இன்னமும் சூடு ஆற ஆற இன்னமும் அது வந்து கெட்டியாக தான் ஆகுமே, ஒழிஞ்சு நம்மளுக்கு தண்ணி ஆகாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி இருக்கையிலே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான கேப்பை மாவு பால் கொழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்போவுமே நம்ம வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து ஒரே மாதிரி கொழக்கட்டை செஞ்சு சாமி கும்பிடாமல் நம்ம சேனலில் நிறையா வெரைட்டிஸ் கொழக்கட்டை இருக்குல்ல, அதில் ஒன்னொன்னையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கொழக்கட்டை உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கொழக்கட்டையை செஞ்சு இந்த பிள்ளையார் சதுர்த்தியை நம்ம சூப்பராக கொண்டாடிடலாம். ரொம்ப ஈஸியானதும் கூட இது. நம்ம வந்து ஈவினிங் குழந்தைங்களுக்கு சும்மா நாளிலே கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே நேரம் சத்தானதும் கூட. இதை எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.